வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையோடு இணைந்து கொள்ளும் நான் கான்சன்ட்ரேயன் டயான். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சிக்கு எதிராக சூழ்ச்சிகள், தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மீள் தெரிவை நடத்த தயார் என்கிறார் ஸ்ரீதரன். இலங்கை நிலைத்தன்மையை அடைய அமெரிக்கா தொடர்ந்தும் உதவும், ஸ்ரீலங்கா அரசிடம் உறுதியளித்த அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பிரதிநிதி. இந்தியாவின் ஒரு பகுதியே இலங்கை என்ற ஹரீனின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு, வழக்கு தொடுக்க தயாராகும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம். தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை, கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்த ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள். உக்ரைனுக்கு மேலதிக ஆயுதங்களை கோரும் விளாடிமிர் செலன்ஸ்கி, ட்ரம்புடன் முன்கள பகுதிகளுக்கு செல்ல தயார் எனவும் தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவி உட்பட அனைத்து பதவிகளுக்குமான புதிய தெரிவுகளை மீண்டும் மேற்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் நிர்வாகத்திற்கான புதிய தெரிவுகள் யாப்பு விதிகளுக்கு முரணாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதிய நிர்வாக தெரிவு விடயம் நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. குறிப்பாக இந்த விடயத்தில் எம் ஏ சுமந்திரன் சார்பாக அணியாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் சார்பாக மற்றொரு அணியாகவும் இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபட்டுள்ள நிலையில் தேசிய மாநாட்டை நடத்துவது மற்றும் புதிய நிர்வாக தெரிவு ஆகியவற்றிற்கு எதிராக திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 75 ஆண்டுகால அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட கட்சிக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அதனை முறையாக கையாள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தற்போது மேற்கொள்ளப்பட்ட தெரிவுகள் தொடர்பான விடயங்கள் நீதிமன்ற தீர்ப்பிலேயே தங்கியுள்ளதாக கூறியுள்ள அவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட தெரிவுகள் தவறாக இருப்பதாக தீர்ப்பு வழங்கப்படுமாயின் நீதிமன்றத்தின் மேற்பார்வையுடன் அதனை மீளச் செய்வதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளும் கட்சிக்கு எதிராகவும் பல சூழ்ச்சிகள் இடம்பெறுவதாக கூறியுள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் அது தொடர்பான புரிதல்கள் தமக்கு தெளிவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீள் உருவாக்கத்திற்கு சதி செய்தார் என குற்றம் சாட்டப்பட்ட 14வது சந்தேக நபருக்கு எதிராக சென்னை பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையினை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 16 பேரில் 13 பேருக்கு எதிராக இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் இறுதியாக ஆதிலிங்கம் என்ற சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் வர்த்தகம் மூலமாக தடை செய்யப்பட்ட அமைப்பை மறுவாக்கும் சதியில் ஈடுபட்டதாக ஆதிலிங்கம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என இந்திய தேசிய புலனாய்வு பிரிவின் எக்ஸ் பக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்க போதைப்பொருள் மற்றும் ஆயுத விற்பனை மூலமாக கிடைத்த சட்டவிரோத பணத்தை சேகரிக்கும் முகவராக ஆதிலிங்கம் செயல்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட துறையில் தயாரிப்பு நிர்வாகியாக பணிபுரிந்த போது இலங்கையைச் சேர்ந்த குணசேகரன் திலீபன் ஆகிய விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் முக்கிய நபராக ஆதிலிங்கம் செயற்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி இந்திய பெருங்கடல் பகுதியில் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாகவும் 13 பேர் மீது தேசிய புலனாய்வு பிரிவு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இதேபோன்று இந்திய விசாரணை அமைப்புகளால் கடந்த 2021 ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சரக்கு கப்பலில் ஒன்றிலிருந்து 300 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின், AK-47 ரக துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் தேசிய புலனாய்வு பிரிவு கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட தேசிய புலனாய்வு பிரிவு 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் பொது ராஜதந்திரம் மற்றும் பொது விவகாரங்களுக்கான துணை செயலாளர் எலிசபெத் அலன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவில் பல்வேறு அண்மைய நேர்மறையான முன்னேற்றங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் அவர் கலந்துரையாடியுள்ளார். ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சில் வைத்து அமைச்சின் செயலாளரை சந்தித்த அமெரிக்க துணைச் செயலாளர் எலிசபெத் அலன்
பொருளாதார நிலைத்தன்மையை அடைவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தமது நாடு தொடர்ந்தும் உதவி வழங்கும் என உறுதியளித்துள்ளார். மக்களுக்கிடையிலான உறவுகள் மற்றும் புலம்பெயர் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து துணை செயலாளர் எலிசபெத் அலன் கலந்துரையாடினார். கடந்த 2023 நவம்பரில் அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டு தாபனம் கொழும்பு மேற்கு சர்வதேச முனைய தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அபிவிருத்தி உதவிகளை வெளி விவகார செயலாளர் அருணி விஜயவர்த்தன வரவேற்றார். நாட்டின் பொருளாதார சவால்களை சமாளிக்க இலங்கைக்கு அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட மனிதாபிமான மற்றும் அவசர உதவிகளையும் அவர் பாராட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான உதவியை ஸ்ரீலங்கா பெற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா வழங்கிய உதவியையும் அருணி விஜயவர்த்தன வரவேற்றுள்ளார். பொருளாதார மற்றும் நல்லிணக்க விடயங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் வளைய நாடுகளின் சங்க தலைவராக இலங்கையின் முன்னுரிமைகள் குறித்து துணை செயலாளர் எலிசபெத் அலனிடம் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் விளக்கியுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங், ராஜாங்க திணைக்கள மற்றும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளருடன் வெளிவிவகார அமைச்சின் மூத்த அதிகாரிகளும் எலிசபெத் அலனுடனான சந்திப்பில் இணைந்திருந்தனர். இலங்கைக்கான விஜயத்தின் போது அரசாங்க அதிகாரிகள், ஊடக பிரதிநிதிகள், எண்ணியல் உள்ளடக்க உருவாக்குநர்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களையும் எலிசபெத் அலன் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்புகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பங்காளித்துவம், இலங்கையின் தகவல் மற்றும் ஊடக வெளியை பாதுகாப்பது மற்றும் செழுமையை மேம்படுத்துவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான வழிகளை அவர் ஆராய்வார் என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கூறியுள்ளார். இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து அமெரிக்காவின் பொது ராஜதந்திரம் மற்றும் பொது விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் இந்தியாவிற்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்து பாரதூரமான ஒன்றென தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இடம்பெற்ற ராஜதந்திர நிகழ்வொன்றில் வைத்து ஹரின் பெர்னாண்டோ இந்த கருத்தினை வெளியிட்டுள்ள நிலையில், அவ்வாறு கூறுவதற்கு அமைச்சருக்கு தார்மீக மற்றும் சட்ட அதிகாரம் உள்ளதா என முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போது நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதாக அனைவரும் சத்தியம் செய்வதாக விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சத்தியத்தை எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் மீற முடியாது என கூறியுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர், இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்றால் இலங்கை இறையாண்மை கொண்ட நாடாக இருக்காதெனவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் ஆளும் வர்க்கம் இலங்கையின் இறையாண்மையை இந்தியாவிடம் அடகு வைப்பதாகவும் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆளும் கட்சியின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறு பாரதூரமான கருத்தை வெளியிடும் போது ஆட்சி அதிகாரத்தை பெறத்துடிக்கும் ராஜபக்சவினரும் எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சிகளின் கும்பலும் முட்டாள்கள் போன்று அதனை காதில் வாங்காதது போல் செயற்படுகின்றனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஹரின் பெர்னாண்டோ வெறும் வாய் வார்த்தையாக இந்த விடயத்தை கூறவில்லை எனவும், அடுத்த மாதம் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது எனவும் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். இதன் பின்னர் இந்தியர்கள் இலங்கையின் சேவை பொருளாதாரம், தொழில் சந்தை, வர்த்தகம் ஆகியவற்றில் எந்தவித இடையூறுமின்றி நுழைய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் இந்த நாடு இந்தியர்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடாக மாற்றப்படலாம் எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள், தொலைத்தொடர்பு, மின்சார சபை மற்றும் ஏனைய பொருளாதார மையங்கள் எதிர்காலத்தில் இந்திய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன என அவர் கூறியுள்ளார். ஹரின் பெர்னாண்டோவின் கருத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்திற்கு துணை போகாமல் இலங்கையை இந்தியாவின் ஒரு அங்கமாக்கும் நடவடிக்கையை உண்மையில் எதிர்க்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழர் தாயக பகுதிகளில் அண்மைய நாட்களில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளால் உயிர்ப்பலிகள் ஏற்படும் துன்பியல் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இந்நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவில் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இருவர் பலியாகியுள்ளனர். ஜாலில் நோயாளர் காவு வண்டி மோதியதில் படுகாயமடைந்த வர்த்தகர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். வடமராட்சி அல்வாய் பகுதியைச் சேர்ந்த சண்முகதாஸ் தர்மதாஸ் என்ற 54 வயதான வர்த்தகரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜாழ் நகர் பகுதியில் உள்ள தமது வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு தனது வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் பயணித்த உந்துருளி ஆணைப்பந்தி சந்திக்கு அருகில் நோயாளர் காவு வண்டியுடன் மோதியுள்ளது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்த வர்த்தகர் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில்
சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு பனைதென்னை கூட்டுறவு சங்கத்தின் உத்தியோகத்தரான தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய விநாயகம் என அழைக்கப்படும் சி சிவபாஸ்கரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். பணி முடிந்து வீடு திரும்பும் போது தேவிபுரம் பகுதியில் வீதியில் குறுக்கே விழுந்திருந்த மரக்கட்டையில் உத்தியோகத்தர் பயணித்த உந்துருளி மோதியுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் புதுக்குடியிருப்பு ஆதர மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.